நேத்து ராஜாநேர சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொமான்ஸாகவும் ஒரு பக்கம் அழுகையாக முடிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தியா வந்து ரொம்ப அழுகிற மாதிரியும் அர்ச்சனா வந்து ரொம்ப குஷியாக இருக்க மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி சீரியல் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சந்தியாட்ட பேசிகிட்டு இருக்காரு. அம்மா வந்து ரொம்ப திட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து சந்தியா ட்ரை பண்ண காம்ப்ரமைஸ் ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்லிடுறாரு, ஓகேங்க நீங்கள் வந்து இங்கே இருந்தாலும் சரி, உங்கள் அண்ணன் கூட போனாலும் சரி, உங்களோட முடிவு என்ன வந்தாலும் சரி, அதுக்கு நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் வேணால் உங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நினச்சி போயிடுறாரு. ஸோ சந்தியா அழுதுகிட்டே இருக்கும்போது ஹாலில் காட்டுறாங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமியாரும் மாமனாரும் சிவகாமியும் அவங்க ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க பர்சனலில் போய் நீ இன்டர்ஃபியர் ஆகிற, இது வந்து தப்பு, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நீ உள்ளே போகிற. உடனே அவங்க மாமியார் அந்த சிவகாமி சொல்கிறாங்க, அது என் பையங்க, நம்ம பையன், நம்ம பையன் வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்கா, ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, சரி வா போகலாம், உள்ளே போகலாம், என் ஹாலில் உள்ளே போகலாம், இல்லை எனக்கு இடுப்பு வலிக்குது, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். உடனே அவங்க சொல்கிறாரு, ஆஸ்பத்திரிக்கு போய் அப்போ நானும் வர்றேன், இல்லை ஆஸ்பத்திரி இங்கிலீஷில் நம்ம மெடிசன் எழுதுறோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்றாங்க. நான் என் மருமக சந்தியா கூட்டு போகிறேன். உடனே சொல்கிறாரு, ஏன் சந்தியா கூட்டு போறியா? ஆமாம், அவனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்போ என் மருமக தான் இந்த வீட்டில் தான் இருக்கா, நான் அவளை கூட்டு போகிறேன். உடனே அவர் சொன்ன போய் மயில் போய் சந்தியா கூட்டுவா, அத்தை ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா அப்படின்னு உடனே உடனே சந்தியா வருவாங்க. அத்தை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் சந்தியா மாமனார் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனேன் டோக்கன் வாங்கணும் அப்படின்றாங்க. ஸோ சந்தியா வந்து டோக்கன் வாங்கணும் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் டாக்டர் உள்ளேருந்து நம்பர் சொல்லி கூப்பிட்றாங்க, இந்த நேரத்தில் நம்பர் வாங்கன்ட்டு. உடனே மாமியார் சொல்கிறாங்க, ஏன் பேர் எனக்கு தான் பேர் சிவகாமின்னு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லாமையா நம்பர் சொல்லி கூப்பிட்றாங்க கைதிங்க மாதிரி அப்படின்னு சொல்லி புலமையினே உள்ளே போகிறாங்க. சந்தியா நானும் உள்ளே வரேன் அப்படின்றாங்க. உடனே மாமியார் வந்துட்டு வேணா வேணா நீ இரு, நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே போனேன். டக்குன்னு ஒரு நர்ஸை வந்துட்டு சந்தியாவை கூப்பிட்றாங்க. சந்தியா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி உள்ளே போனாங்க. உள்ளே போனேன், நிறைய அத்தைக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கமோ, உங்கள் அத்தை நல்லா இருக்காங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் உடனே தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தை தள்ளி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டோடனே சந்தியா வந்து ரொம்ப அழுதுறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மூஞ்சி சுண்டிட்டு அங்கே வந்துடுறாங்க. அந்த ரூமில் சிவகாமியாக கேஷுவலாக உட்காந்துருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்பவும் ஒரு கொடூரமான மாமியார் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. படத்தில் அந்த வில்லி மாமியார்லாம் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த டாக்டர் ரூமில் வந்து வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்றாங்க. உடனே அவங்க அத்தை சொல்கிறாங்க, இதே உங்கள் அம்மா தான் உனக்கு தான் பண்ணியிருப்பாங்க, நீ இப்படி பண்ணிட்டே என் பையனோட வாழ்க்கையை வந்து நீ அழிச்சிட்ட, ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழலாம், உங்கள் அண்ணனோட கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. சந்தி அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சீன் முடிஞ்சோன்னே சரவணனோட ஸ்வீட் ஸ்டாலை காட்டுறாங்க. ஸ்வீட் ஸ்டாலில் அந்த குட்டி பையன் வேகமாக ஓடி வர்றான். என்னடா லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சத்தம் போட்டானே, இல்லை நான் ஆன்லைன் க்ளாஸில் வந்துட்டு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க, அதெல்லாம் ஸ்கூலில் சப்மிட் பண்ணிட்டு வந்தேன், அதனால் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சந்தியாவும் கடைக்குள்ளே வர்றாங்க. ஸோ சந்தியா வந்து கடைக்குள்ள வந்து ரொம்ப அழுது ஓரமாக உட்காந்துருக்காங்க. சரவணன் கேட்குறாரு, ஏன் என்னங்க ஆச்சு, ஏங்க அழுகுறீங்க, ஏன் மூடோட்டாக இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காரு. இல்லைங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தீங்க, என்னாச்சு ஏன் மூடோட்டாக இருக்கீங்க, இல்லைங்க என்னை தனியாக விட்டுருங்க, நான் தனியாக இருக்கணும்னு சொல்லி சட்டன் முடிஞ்சடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரவணன் வந்து, சரி நம்ம இந்நேரம் பேசணும்னா அவங்க திரும்ப திரும்ப கடுப்பாங்க சொல்லி சரவணன் ஓரம் போய் உட்காந்துறாரு. ஆனால் அந்த குட்டி பையன் சக்கரம் இருக்கா பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், அந்த பபுள்ஸ் குட்டி பசங்க பபுள்ஸ் விடுவாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து வந்து ஊதுனா ஊதுனானே சந்தி அதை பபுள்ஸை உடைக்க. ஸோ அது மாதிரி அவங்களோட மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடுது. ஸோ சரவணன் சொல்கிறார், டேய் சூப்பரா அண்ணியோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருந்தால் அர்ச்சனாக பிடிக்காது. அர்ச்சனாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மாமியார்கிட்ட போட்டு விடுவோமான்னு யோசிக்கிறாங்க, பட் ஆனால் போட்டுவிட்டா சில நம்மளே மாட்டிக்குவோம் அப்படின்றாலும் கொஞ்சம் கம்முன்னு அமைதியாக இருக்காங்க. ஸோ ஓகேங்க நீங்கள் சாயந்தரம் ஊர்வலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா அப்படியே வீட்டு கிளம்பி அமையிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே மயிலுக்கு அம்மா கேட்குறாங்க, என்ன மயில் பூஜைகள்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆமாம்மா ரெண்டு தட்டு ரெடியாக இருக்குது. ரெண்டு தட்டா இதுக்கு ரெண்டு தட்டுன்னு சந்தியா ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அர்ச்சனா ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சந்தியா தட்டு கொண்டு வராங்க. அத்தை அது மாதிரி ரெடி பண்ணிக்க பாருங்க, நல்லாயிருக்கா பாருங்க அப்படின்றாங்க. ஒன்றையார் இதெல்லாம் ரெடி பண்ண சொன்னது, புருஷனை மதிக்காத உனக்கெல்லாம் எதுக்கு பூஜை அப்படின்னு சொல்லி ரொம்ப அசியமாக திட்டி விட்றாங்க. உடனே அர்ச்சனாவை கூப்பிட்றாங்க, வருஷ வருஷம் பூஜைக்கு எத்தனை தட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அர்ச்சனை ஒன்று தான், உன் தட்டு தான் பூஜைக்கு வரணும், மற்றவங்க தட்டுலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சட்டு மூஞ்சியெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இன்றைக்கூட எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ நாளை கூட எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொரோனா இஷ்யூஸ் ஆகுனால வந்து எபிசோட் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, செக் பண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.